தற்போது ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். நீலகிரி மாவட்டத்தில் தொடர் கனமழை காரணமாக அதிகபட்சமாக கூடலூர் அருகே உள்ள பந்ததூரில் 27.8 சென்டிமீட்டர் அளவுக்கு மழையானது பதிவாகி இருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிகபட்சமாக பந்தலூரில் மழையானது பதிவாகி இருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சிவகுமார், நீலகிரியில் தற்போது மழையுடைய நிலவரம் என்ன? தொடர்ந்து எத்தனை நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு? அதிகபட்சமா பந்தலூரில் மழையுடைய அளவு பதிவாகி இருக்கு? இது பற்றிய விவரங்களை பதிவு பண்ணுங்க. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் ஆகிய பகுதிகளில் கடந்த 4 நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக இந்த பந்தலூர் மற்றும் கூடலூர் பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடங்களிலும் வெள்ளக்காடாக காட்சி அளிக்கிறது. பொதுமக்கள் வீடுகளுக்குள்ள வெள்ள நீர் புகுந்து வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவிற்கு வெள்ள நீர் சூழ்ந்து காணப்படுகிறது. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா கடந்த 24 மணி நேரத்தில் பந்தலூர் பகுதியில் 278 மில்லிமீட்டர் அதிகபட்சமாக மழை பெய்து வருகிறது. அடுத்தபடியாக தேவாலா பகுதியில் 192 மில்லிமீட்டர் மழையும், பாடம்பரை பகுதியில் 108 மில்லிமீட்டர் மழையும், செருமுள்ளி பகுதியில் 103 மில்லிமீட்டர் மழையும், சேரங்கோடு பகுதியில் 83 மில்லிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. இந்த மழையின் காரணமாக அந்த 2 பகுதிகளிலும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதுமா இந்த மழை இன்னும் தொடரும் என வானிலை மையம் அறிவித்துள்ளதால் பொதுமக்கள் காற்றாற்று வெள்ளம் செல்லும் பகுதிகளிலும் மற்ற இடங்களுக்கும் வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என வருவாய்த்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளதுமா. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.